வணக்கம் பிரதமிழா, எங்கிட்ட இருக்கிறது ஐக்யூவோட ஒரு புத்தம்புது ஸ்மார்ட் போன் ஐக்யூ ஜெட் 9. 12th மார்ச் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு முதல் பார்வை இந்த பதிவில் நான் வந்து பார்க்கலாம். இதோட கரெக்டான விலை இப்போதைக்கு தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு 18,000 இது வந்து ஸ்டார்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். 8GB 128GB வேரியன்ட், அப்புறம் 8GB 256GB வேரியண்டும் இருக்குது, அது வந்து ஒரு 20,000 இருக்கலாம். ப்ளஸ் வந்து பேங்க் ஆஃபர்ஸும் வந்து இதில் இருக்கும். இது லான்ச் ஆனதும் இதோட விலையை வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன். இப்போது பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்யூ ஜெட் 9 வருது. எங்கிட்ட இருக்கிறது பிரஷ்டு க்ரீன்ங்கிற இந்த கலர். இது பிடிக்கலன்னா உங்களுக்கு கிராஃபின் பிளாக்னு இன்னொரு கலர் ஆப்ஷனும் கொண்டு வராங்க. வந்து ஒரு பிரஷ்டு எஃபெக்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இது வந்து வருது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளாஸ்டிக் பாலிகார்பனேட் பாடி தான். 7.83mm திக்னஸ் மற்றும் 186g வெயிட்டில் இது வருது. மேல் பக்கம் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தராங்க, யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரைவ். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், 2 5G சிம் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் டுவல் சிம், 2 சிம் கார்டு போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். டுவல் 5G டுவல் சாண்ட் பையோடு இது வருது. ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. ரவுண்டட் கார்னர்ஸ்லாம் இருக்குது. கையில் வந்து ஒரு நல்ல ஒரு எர்கோனமிக் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பின்பக்கம் ஐக்யூ பிராண்டிங் போட்டிருக்காங்க. கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. கேமரா பற்றி கேமரா சாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். அப்புறம் உள்ளுக்கு வந்து யூசர் மேனுவல், சாஃப்ட் பேக்கேஸ் வந்திருக்காங்க, சிம் அஜெக்டர் பின் இருக்குது, டைப் சி கேபிள், 44W சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது, 5000mAh பேட்டரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உண்டு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்லாம் தந்திருக்காங்க, தேவையில்லாத நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். 20.53GB வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. என்எஃப்சி கிடையாது, எஃப்எம் ரேடியோ கிடையாது. சார்வ அறிவு நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களுக்கு HDR 10 சப்போர்ட் இருக்குது. 6.67 inch அமோலெட் டிஸ்பிளே வந்து தராங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. 1800 nits பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. 300Hz டச் சாம்பிளிங் தராங்க. 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே பேனல் கிடைக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் உண்டு. கார்னிங் கோரிலா கிளாஸ் ப்ரொடக்டிவ் லேயர் இல்லை, பட் டிடி ஸ்டார் டூங்கிற ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனை பவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டக்கோட டிமென்சிட்டி 7200 ஒரு சிப்செட். இது வந்து ஏற்கனவே வந்து ஐக்யூவோட Z7 Pro வந்தது. UFS 2.2 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR4X RAM இருக்குது. 8GB RAM, 128 இல்லாட்டி 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நீங்கள் வந்து வாங்கலாம். 17-20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஒரு சிப்செட். இது ஃபுல் ரிவியூவில் இதை பற்றி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன், பட் இந்த சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபோனில் வந்து பின்பக்கம் வந்து 50MP மெயின் கேமரா, சோனி IMX882 சென்சர் ஓடி வருது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 4K வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அல்ட்ராவைட் சென்சர் கிடையாது. ஃப்ரண்டில் வந்து 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஏழியாக நான் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். இதோட முழுமையான விமர்சனத்தில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம், பட் இந்த கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி அவங்களோட ஃபன் டச் 14 இது வந்து ரன் ஆகுது. ஸோ இதான் வந்து ஐக்யூ ஜெட் 9. இதோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ இது. முழுமையான ரிவ்யூ வந்து அப்புறம் போடுறேன் லான்ச் ஆன பிறகு. விலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், பட் ஒரு 18,000 இது ஸ்டார்ட் ஆகலாம். ப்ளஸ் பேங்க் ஆஃபர்ஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துல என்ன கம்மி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழாஜன் ரிசர்ச் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு பிரதர்ஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.